இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ட்ராமா ஜான் ஓஸ்பர்ன் எழுதின லுக் பேக் இன் ஆங்கர். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ராமாவில் வர கேரக்டர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஜிம் பாட்டர், இவர் வந்து ஒரு யங் மேன், 25 இயர்ஸ் தான் வந்து ஆகுது. ரொம்ப கோவக்கார யங்ஸ்டர்னு சொல்லலாம். இவருக்கு வந்து யார் மேலே கோவம்னா சொசைட்டி மேலேயும் ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸ் மேலேயும் கோவம் வந்து ஜாஸ்தி. ஸோ இவருடைய ஒய்ஃப் ஆலிசன் பாட்டர், இவங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவங்க. ஸோ நம்ம ஜிம்மும் ஆலிசனும் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து ஆலிசனுடைய ஃபேமிலிக்கு வந்து பிடிக்கல. ஸோ நம்ம ஜிம்மும் ஆலிசனும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா தனியாக ஒரு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிம்மோடைய ஃப்ரெண்ட் கிளிஃப் லூவிஸ், இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜிம்மோடைய வீட்டிலே வந்து தங்கியிருக்காரு. ஸோ இவங்க மூணு பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரே வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. நம்ம கிளிஃப்பும் ஜிம்மியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்டால் வந்து ரன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம கிளிஃப்பும் வந்து ஜிம்மியோடைய வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணியிருக்காரு. ஹெலன் சார்லஸ், இவங்க வந்து நம்ம ஆலிசனோடைய ஃப்ரெண்டு. இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். இவங்க வந்து இந்த ட்ராமாவோடைய செகண்ட் ஹாஃபில் தான் வந்து வர்றாங்க. அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கர்னல் ரெட்ஃபேன், இவர் யாருன்னா நம்ம ஆலிசனோடைய ஃபாதர். ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து மைனரான கேரக்டர் தான். ஸோ இந்த ட்ராமா லுக் பேக் இன் ஆங்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமாட்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு யங் மேனோடைய பவர்ஃபுல்லான கோவத்தை பற்றியும் வந்து பேசியிருக்காரு. அதோடு சேர்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கணுன்றதையும் வந்து இந்த ட்ராமா மூலமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆக்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆக்டை வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காருன்னா ஒரு சண்டே ஈவினிங் நம்ம ஜிம்மும் கிளிஃபும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுக்கிருக்காங்க. நம்ம ஜிம்மியோட ஒய்ஃப் ஆலிசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய க்ளோத் எல்லாத்தையும் வந்து அயன் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ எப்போயுமே ஜிம்மி வந்து என்ன செய்வாருன்னா அவருடைய ஒய்ஃப் ஆலிசனை வந்து திட்டிக்கே இருப்பார். ஸோ இன்றைக்கி வந்து என்ன செய்கிறாருன்னா அவங்கள வந்து திட்டிக்கே இருக்காங்க. ஆனால் ஆலிசன் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்கல. அதுக்கு வந்து நம்ம ஜிம்மி வந்து திட்டுறார். என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கே நீ வந்து காதில் கேட்காத மாதிரி உக்காந்துருக்கேன்ற மாதிரி திட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு வந்து டீ போட்டு கொடுன்ற மாதிரி சொல்கிறார். அப்புறமும் என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து திட்டுறாரு. ஃபஸ்ட்டு அவருடைய ஃபாதரை வந்து திட்டுறாரு. அவருக்கு வந்து பெரிய பிஷப் நினப்புன்ற மாதிரி வந்து திட்டுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஆலிசனையும் கிளிஃபையும் வந்து திட்டுறாரு. ரெண்டு பேருக்கும் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கலில் வந்து படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லி அவருடைய ஈகோவை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுறாருன்னா ரேடியோவில் வந்து ஒரு கான்செர்ட் வருது. அந்த கான்செர்ட்டை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா வேகன் வில்லியம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து கேட்டுக்கே வந்து உக்காந்துருக்காரு. திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆலிசனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து வைய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, அவங்களுடைய நெய்பரான மிஸ்ட்ரஸ் மேட்லினை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கிறக்கப்போ திருப்பியும் வந்து நம்ம ஜிம்மி வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாரு. என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு ஒரு பிரதர் இருக்கான்ல அவன் வந்து உருப்படவே மாட்டான், அவன் வந்து வேஸ்ட்டு, அவன் வந்து எதுக்குமே லைக் இல்லை, அவன் வந்து பொலிட்டீஷியன் ஆகிறதுக்கு மட்டும்தான் லைக்குன்ற மாதிரி வந்து நம்ம ஜிம்மி வந்து சொல்கிறார். இதையும் வந்து ஆலிசன் வந்து காதில் வாங்கிக்கிட்டு எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம கிளிஃப் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்ம ஜிம்மியை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக வேறு ஏதாவது டாபிக் வந்து பேசுகிறாரு. ஆனால் எதையுமே வந்து நம்ம ஜிம்மி வந்து காதில் வந்து வாங்கிக்கிறல. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜிம்மி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆலிசனை பார்த்து நீ வந்து அயன் பண்ணுறதை வந்து நிப்பாட்டு, நான் வந்து இந்த கான்செர்ட்டை ரேடியோவில் வந்து கேட்க போகிறேன், அயன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு, நீயும் வந்து கேளுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆலிசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்கணுன்றதுக்காக நான் இந்த வேலையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சர்ச் பெல்லு வந்து ரிங் ஆகுது. ஜிம்மி உடனே கோவமாக என்ன பண்ணுறாருன்னா விண்டோவை நோக்கி நடந்து போகிறாரு. இதை பார்த்த கிளிஃப் வந்து என்ன பண்ணுறாருன்னா பின்னாடியே போய் நம்ம ஜிம்மியை வந்து புஷ் பண்ணி விட்டுறாரு. அப்படியே வந்து நம்ம ஜிம்மி கீழே விழுந்துடுறாரு. ஸோ அப்போ வந்து கிளிஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ஆலிசன்கிட்ட வந்து சாரி கேளு, நீ வந்து இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக அவ்வளோ வந்து திட்டிக்கே இருந்தே இல்லை, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு சாரி கேளுன்ற மாதிரி வந்து வைறாரு.
இதை பார்த்து நம்ம ஆலிசன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அந்த அயன் பாக்ஸ் வந்து அவங்க கையில் வந்து பட்டுருது. இதனால் நம்ம ஆலிசன் வந்து இன்ஜூர்ட் ஆகிறாங்க. இதை பார்த்த நம்ம ஜிம்மி வந்து ரொம்ப எம்பாரஸ் ஆகி அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு. ஸோ உடனே நம்ம கிளிஃப் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்ம ஆலிசனுடைய கையை வந்து சோப்பால் கழுவி அவங்களுக்கு வந்து பேண்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ இந்த டயத்தில் தான் நம்ம ஆலிசன் வந்து கிளிஃப்கிட்ட ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க. என்ன உண்மையை சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நான் அவர்கிட்ட சொல்கிறதா வேணாமான்னு எனக்கு வந்து தெரியல, ஒருவேளை அவர் வந்து கோவப்படுவாரோன்னு எனக்கு வந்து பயமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு கிளிஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஜிம்மி வந்து அது வந்து அவனுடைய நேச்சர் தான், அவன் வந்து நல்லவன் தான், நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாத, அவனுக்கு வந்து இந்த ஹையர் கிளாஸ் பீப்புளை மட்டும்தான் பிடிக்காது, உன்னை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ உடனே எவ்வளோ வேமா இந்த நியூஸை வந்து அவன்கிட்ட சொல்கிற, அது வந்து நல்லதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த டயத்தில் யார் உள்ளே வராருன்னா நம்ம ஜிம்மி உள்ளே வராரு, நம்ம கிளிஃபு வந்து வெளியில் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மி வந்து என்ன செய்கிறாருன்னா நம்ம ஆலிசன்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாரு. கேட்குறப்போ நம்ம அந்த மன்னிப்பை வந்து ஆலிசன் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை வந்து சொல்லிடுவோன்ற மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு யார் உள்ளே வராருன்னா நம்ம கிளிஃபு உள்ளே வராரு. உள்ளே வந்து ஆலிசன்கிட்ட வந்து சொல்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோனில் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆலிசன் வந்து கிளம்பி ஃபோன் அட்டன் பண்ண போயிடுறாங்க. ஸோ அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி வர்றாங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஹெலன் சார்லஸ் வந்து ஸ்டேஷன் வந்துட்டாங்க, அவங்க வந்து இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கன்னா நம்ம கூட தான் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஜிம்மிக்கு கோபம் வந்துடுது. அவங்களுக்கு வந்து ஹெலனை வந்து பிடிக்காது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹெலனை வந்து திட்டுறாரு. இதோட வந்து ஃபஸ்ட் ஆக்ட் வந்து எண்டுக்கு வருது. ஆக்ட் டூ வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, ஒரு 2 weeks கழித்து ஆரம்பிக்கிற மாதிரி இந்த ட்ராமா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு 2 week கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெலன் வந்து நம்ம ஆலிசன் ஜிம்மு கிளிஃபோட வந்து அந்த வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெலன் வந்து நம்ம ஆலிசனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஈவினிங் டீ போடுறதுலேருந்து கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஜிம்மி வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு ஜாஸ் பேண்டு வச்சுருந்தாரு. ஸோ அதை வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இப்போ அவர் கண்டினியூ பண்ணிக்கிருக்கிற பிஸ்னஸ்ஸான அந்த ஸ்வீட் ஸ்டால் பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த ஜாஸ் பேண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹெலனுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருது. நீ வந்து கிளிஃபை வந்து லவ் பண்ணுறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆலிசன் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்குள்ளே வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, கிளிஃபு வந்து ரொம்ப அன்பானவர் தான், ஆனால் என்னால் வந்து ஜிம்மியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியல, அவருக்கு வந்து இந்த ஹையர் கிளாஸ் ஃபேமிலியை வந்து ரொம்ப பிடிக்காதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜ் வந்து எப்படி நடந்துச்சுன்ற விஷயத்தை வந்து நம்ம ஆலிசன் வந்து ஹெலன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆலிசனும் ஜிம்மியும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து அப்போஸ் பண்ணி தான் வந்து மேரேஜ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்ச டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்முக்கிட்ட வந்து எந்த ஜாப்பும் இல்லை. என்ன காரணம்னா, அப்போ தான் வந்து அவருடைய எஜுகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அவர் கையில் வந்து காசு இல்லை, அவர்கிட்ட வந்து வீடு இல்லை. ஸோ அதனால் ரெண்டு பேரும் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா ஹியூக்ஸோடைய ஃப்ளாட்டில் வந்து தங்கலான்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜிம்மியும் ஹியூக்ஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம ஆலிசனுக்கு வந்து ஹியூக்ஸை வந்து பெருசாக பிடிக்காது. இருந்தாலும் நம்ம ஜிம்மிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூக்ஸோடைய ஃப்ளாட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலிசன் வந்து அந்த ஃப்ளாட்லே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஜிம்மியும் ஹியூக்ஸும் வந்து இரக்கம் இல்லாமல் வந்து நடந்துக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க கையில் வந்து காசு இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆலிசனோடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்களுடைய பார்ட்டியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஃபுட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றாங்க. இது வந்து நம்ம ஆலிசனுக்கு வந்து பிடிக்கல. ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹெலன் வந்து நினைக்கிறாங்க, எப்படி இப்படி ஒரு ஆளை வந்து நீ வந்து மேரேஜ் பண்ணன்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூக்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா இங்கிலாந்து பிடிக்காமல் சைனாவில் போய் செட்டில் ஆகிடுறாரு. ஸோ இதுக்கு வந்து நீ தான் வந்து காரணன்ற மாதிரி ஜிம்மியும் ஹியூக்ஸும் வந்து என் மேலே வந்து பழி போட்டாங்கன்ற மாதிரி ஆலிசன் வந்து சொல்கிறாங்க.
ஹெலன் வந்து நம்ம ஆலிசன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஜிம்மிக்கிட்ட வந்து நீ ப்ரெக்னண்ட்டாக வந்து இருக்கிறத வந்து சொல்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி ஜிம்மி வந்து உன்னை வந்து டீசெண்டாக வந்து ட்ரீட் பண்ணணும், இல்லைண்டா நீ வந்து இந்த வீட்டை விட்டு போயிருன்ற மாதிரி ஹெலன் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டயத்தில் யார் உள்ளே வராங்கன்னா, நம்ம ஜிம்மியும் கிளிஃபு வந்து கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. அவங்களோட டீயை வந்து சாப்பிட்றாங்க. வழக்கம் போல் நம்ம ஜிம்மி தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆலிசனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து திட்டுறாரு, அதாவது இன்டைரக்டாக ஹெலனை வந்து திட்டுறாரு. இதை கேட்ட நம்ம ஹெலன் வந்து கோவப்படுறாங்க. ஸோ உடனே வந்து நம்ம ஆலிசன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. இதை பார்த்த ஜிம்மி வந்து ரொம்ப க்யூரியஸாக வந்து இருக்கார். ஸோ இந்த டயத்தில் வந்து ஹெலன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து சர்ச்சுக்கு போகிறோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஜிம்மி வந்து ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன செய்கிறாருன்னா ஆலிசனை வந்து திட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா அவங்களுடைய மதரை வந்து திட்டுறாரு. ஸோ இது வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம ஹெலனை வந்து இன்னும் வந்து கோபமடைய செய்யுது. ஸோ இதை பார்த்து நம்ம கிளிஃபு வந்து என்ன செய்கிறாருன்னா நம்ம ஜிம்மியை வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு, திட்டாமிடுறான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஆலிசனுடைய மதரை வந்து திட்டிக்கே இருக்காரு. இதை கேட்ட நம்ம ஆலிசன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுறாங்க. உடனே நம்ம ஹெலன் தான் வந்து கோவப்படுறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா நீ வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, உன்னைய மாதிரி ஒரு அருவறுப்பான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி திட்டுறாங்க. ஹெலனும் ஆலிசனும் என்ன செய்கிறாங்கன்னா சர்ச்சுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த ஜிம்மி வந்து கோவப்பட்டு கத்துறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம ஆலிசன் வந்து அவங்களுடைய பொறுமையை வந்து இழந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் வச்சுருந்த கப்பை எடுத்து நம்ம ஜிம்மி மேலே வந்து எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்சோடனே அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே தடுமாறி போய் அவங்களுடைய ஷூவை வந்து அப்படியே வந்து மாட்டுறாங்க. ஸோ நம்ம ஜிம்மி வந்து கோவிக்கிறாரு, ஆலிசனுக்கு வந்து என் மேலே அன்பே இல்லை, மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன நினப்பாங்க, நான் வந்து ஒரு மேடு மேன் தான் நான் நினப்பாங்கன்ற மாதிரி கத்துறாரு. இந்த டயத்தில் நம்ம ஹெலன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜிம்மி கிட்ட வந்து உனக்கு வந்து ஃபோன் கால் வந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜிம்மி வந்து அந்த இடத்த விட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து இருக்குது. இந்த டயத்தில் நம்ம ஹெலன் வந்து கிளிஃபை பார்த்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா இவ்வளோ பெரிய சண்டை நடந்துக்கிறதுக்கு நீங்கள் ஏன் வந்து தடுக்கலைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு கிளிஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஆலிசனையும் பிடிக்கும் ஜிம்மியும் பிடிக்கும், ரெண்டு பேர்த்தில் யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுனே எனக்கு வந்து தெரியலன்ற மாதிரி நம்ம கிளிஃபு வந்து ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஹெலன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா உடனே வந்து நம்ம ஆலிசனுடைய ஃபாதருக்கு வந்து டெலகிராம் வந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டாட்டரை வந்து கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஆலிசன்கிட்ட வந்து ஹெலன் வந்து சொல்கிறாங்க, நான் உன்னுடைய ஃபாதருக்கு வந்து டெலகிராம் அனுப்பியிருக்கேன், அவர் வந்து நாளைக்கு வந்துடுவார், நீ வந்து அவன் ஃபாதரோட போயிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஆலிசன் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ வெளியில் போன ஜிம்மி உள்ளே வராரு. உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்ஸஸ் டேனர் வந்து ஸ்ட்ரோக்னால் வந்து சஃபர் ஆகிக்கிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க வந்து இறந்துருவாங்க போலன்ற மாதிரி வருத்தப்படுறாரு. நான் உடனே வந்து லண்டனுக்கு கிளம்புறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே ஜிம்மி வந்து எல்லாத்தையும் வந்து ரீகால் பண்ணுறாரு, அந்த ஓல்டு லேடிக்கு வந்து உன்னைய வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நீயும் வந்து என் கூட வான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டால் ஃபஸ்ட்டு ஆலிசன் வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க. அப்புறமேல என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு அவங்களோட மைண்டை வந்து மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் புக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே டோர்கிட்ட வந்து நடந்து போகிறாங்க. அந்த டோரில் வந்து யார் இருக்காங்கன்னா ஹெலன் வந்திருக்காங்க. ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே சர்ச்சுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஜிம்மி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருடைய பிஹேவியரை நினச்சி வருத்தப்பட்டு என்ன செய்கிறாருன்னா அப்படியே போய் பெட்டில் விழுந்து அவருடைய ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலிசனுடைய ஃபாதர் கர்னல் ரிட்ஃபன் வந்து வர்றாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஜென்டில் மேனாக வந்து பிஹேவ் பண்ணுறாரு. நம்ம ஆலிசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பொருள் எல்லாத்தையும் வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஃபாதரோட கிளம்ப ரெடியாக இருக்காங்க. நம்ம ஆலிசனுடைய ஃபாதர் வந்து ஜிம்மியை பற்றி விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னதான் இருந்தாலும் ஆலிசன் செஞ்சது வந்து தப்பு தான், அவர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா ஜிம்மியோட கிளம்பி லண்டனுக்கு போயிருக்கணும், அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து மிஸ்ஸஸ் டேனரை வந்து பார்த்துருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இன்னொரு சைடு ஆலிசனுடைய ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நானும் என்னுடைய ஒய்ஃபும் வந்து ஜிம்மியை வந்து நல்லாவே வந்து ட்ரீட் பண்ணல, ஸோ அதனாலேயே கூட நம்ம ஜிம்மி வந்து ஆலிசனை கூட வெறுக்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆலிசனுடைய மதர் ஜிம்மியை வந்து எப்படி வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு கிரிமினலாக தான் வந்து பார்க்குறாங்கன்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
என்னதான் தப்பு வந்து ஜிம்மி மேலே இருந்தாலும் ஜிம்மி வந்து ரொம்ப ஹானஸ்டானவன் தான்ற மாதிரி ஆலிசனுடைய ஃபாதர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆலிசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிம்மி வந்து நம்மளுடைய என்னுடைய மதரை வந்து ரொம்ப கேவலமாக வந்து பேசினாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஆலிசனுடைய ஃபாதர் வந்து எதுவுமே வந்து காதலை வந்து வாங்கிக்கிறல. ஆலிசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஃபாதருடைய தோளில் சாஞ்சு அழுதுகிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து யார் வராங்கன்னா, நம்ம ஹெலன் வராங்க. ஹெலன் வந்தோடனே ஆலிசன் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து என்னுடைய ஃபாதரோட கிளம்ப போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆலிசனுடைய ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹெலனை பார்த்து தேங்க்ஸ் சொல்கிறாரு, நல்ல நேரத்தில் வந்து டெலகிராம் கொடுத்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஹெலன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நான் இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டயத்தில் யார் வராருன்னா, நம்ம கிளிஃபு உள்ளே வராரு. வந்து ஆலிசனை பார்த்து சொல்கிறாரு, ஜிம்மி வர வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட ஆலிசன் வந்து, இல்லை நான் வந்து கிளம்புறேன், நீங்கள் என்ன செய்யுங்கண்டா இந்த லெட்டரை மட்டும் என்ன செய்யுங்க, ஜிம்மிக்கிட்ட வந்து சேர்த்துருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம கிளிஃப் வந்து ஹெலனை பார்த்து கோவப்படுறாரு. உடனே நம்ம கிளிஃப் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஆலிசன் கொடுத்த அந்த லெட்டரை வந்து ஹெலன்கிட்ட கொடுத்து, நீ வந்து என்ன செஞ்சிரு, ஜிம்மிக்கிட்ட இந்த லெட்டரை வந்து கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த இடத்துல ஸ்டே பண்ண விரும்பலை, என்ன காரணம்னா என் ஃப்ரெண்டுக்கு நடந்த இந்த விஷயத்தை நினச்சி அவன் வருத்தப்படுவான், அதை வந்து என்னால் வந்து பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கிளிஃபும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்திலே நம்ம ஜிம்மி வந்து வீட்டை வந்து சேர்றாரு. ஹெலன் வந்து அப்படியே வந்து பெட்டில் வந்து படுத்து கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஜிம் வந்து கோவப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம்தான் அவருக்கு வந்து தெரியுது, ஆலிசன் வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து தெரியுது. நம்ம ஹெலன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலிசன் கொடுத்த அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஜிம் வந்து கோவிக்கிறாரு, பணக்காரங்க அவங்களுடைய புத்தியை வந்து காட்டிட்டாங்கன்ற மாதிரி என்ன செய்கிறாருன்னா கோவிக்கிறாரு. ஸோ ஹெலன் வந்து அப்போ தான் வந்து ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க. என்ன உண்மையை வந்து சொல்கிறாங்கன்னா, உன்னோடய ஒய்ஃப் ஆலிசன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஷீ இஸ் கோயிங் டு ஹேவ் அ பேபின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஜிம் கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருக்கார். இருந்தாலும் அவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஆலிசனையோ பிறக்க போகிற குழந்தையோ வந்து நான் கேர் பண்ண போகிறது கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு காலத்தில் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கு இருக்கிறப்போ அந்த மிஸ்ஸஸ் டேனர் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த ஈவினிங் வந்து இறந்து போனாங்க. வர தேர்ஸ்டே கூட அவங்களுக்கு வந்து ஃபியூனரல் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எதுக்குமே வந்து அவள் வந்து கலந்துக்கிறலையான்ற மாதிரி என்ன செய்கிறாருனா ரொம்ப கோவப்பட்டு அழுகிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹெலன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுக்குற மாதிரி, கம்ஃபோர்ட் பண்ணுற மாதிரி, ஆலிசனுடைய இடத்த வந்து நிரப்புற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜிம்மை வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட வந்து ஆக்ட் 2 வந்து எண்ட் ஆகுது. ஆக்ட் த்ரீ வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகிருக்குன்னா, ஒரு சில மாதங்கள் கழித்து நடக்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சண்டே ஈவினிங் தான், அப்படியே எக்ஸாக்டாக ஓப்பனிங் சீன் மாதிரியே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஆலிசனோடைய இடத்துல வந்து யார் இருக்காங்கன்னா, ஹெலன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய துணியை வந்து அயன் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிஃபும் ஜிம்மும் உட்காந்து நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுக்கிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜிம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு ஆர்டிக்கிளை பற்றி சொல்கிறாரு. அதாவது மிட்லாண்டில் இருக்கிற விச் ப்ராக்டிஸை பற்றி சொல்கிறாரு. ஸோ இதே இது ஆலிசனாக இருந்தாங்கன்னா காதலை வாங்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹெலன் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை வந்து என்ன பண்ணலாம்டா, அந்த விச் ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மு வந்து என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வந்து எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரை வந்து யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாருன்னா, நம்ம கிளிஃபு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேர் வந்து ரொம்ப விகரஸாக வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிஃபு வந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்து அவருடைய ஷர்ட் வந்து டர்ட் ஆயிடுது. ஸோ நம்ம ஹெலன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிளிஃப்கிட்ட வந்து கேட்குறாங்க, அவங்க ஷர்ட்டை வந்து கொடுங்க, நான் வந்து வாஷ் பண்ணி தர்றேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ கிளிஃபு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. ஜிம்முக்கும் ஆலிசனுக்கும் இருந்ததை காட்டிலும் ஜிம்முக்கும் ஹெலனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ உடனே நம்ம கிளிஃபு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், நான் வந்து வேறு ஏதாவது வேலை வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம ஜிம் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கிளிஃபை பார்த்து, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், கிளிஃப்
நான் தான் வந்து உன்னை வந்து நல்லா பார்த்துக்கிறவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஹெலனும் ஆலிசனும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீப்புள்ஸ் தான், இருந்தாலும் நான் வந்து யாரை வந்து இன்னும் லவ் பண்ணுறேன்னா ஆலிசனை தான் வந்து லவ் பண்ணுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஜிம் வந்து ஹெலன்கிட்ட வந்து சொல்கிறாரு, கிளிஃபு வந்து இந்த இடத்த விட்டு போகிறதா வந்து சொல்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெலனுக்கு வந்து இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி வந்து தெரியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ யார் மட்டும் தனியாக இருக்காங்கன்னா, நம்ம ஹெலனும் ஜிம்மு மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம ஹெலன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து மாறிடுறாரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் என் கூட இருந்தேன்டா போதும், நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்வோம்டா, இந்த ஸ்வீட் ஸ்டாலை வந்து மூடிட்டு வேறு எங்கேயாவது போய் நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து கொடுப்போம், நம்ம லைஃப் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகட்டும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, எங்கேயாவது வெளியில் போய் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்ற மாதிரி ரெடி ஆகுறாங்க. இந்த டயத்தில் திடீர்னு டோர் வந்து ஓப்பன் ஆகுது, உள்ளே யார் வராங்கன்னா நம்ம ஆலிசன் வந்து உள்ளே வராங்க. ஸோ அவங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் வந்து இருக்காங்க. ஸோ உடனே அவங்களுடைய மூடு வந்து அப்படியே வந்து மாறிடுது. நம்ம ஜிம் வந்து என்ன செய்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பேசட்டும்ன்ற மாதிரி ரெண்டு பேரையும் விட்டுட்டு அப்படியே வெளியில் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெலன் வந்து ஆலிசனுக்காக டீ வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அந்த டீயை சாப்பிட்டுக்கிட்டு சேரில் உட்காந்து அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெலன் வந்து ஆலிசனை பார்த்து வருத்தப்படுறாங்க. என்ன காரணம்னா, நான் உனக்காக செஞ்ச விஷயத்த நினச்சி நான் வந்து வருத்தப்படுறேன்ற மாதிரி ஹெலன் பண்ணுறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ஆலிசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் வந்து ரொம்ப சுப்பீரியராக ஃபீல் பண்ணி என்னுடைய வெட்லாக்கை வந்து இழந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஹெலன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலிசனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து அவங்க வந்து ஜிம்மை வந்து லவ் பண்ணுற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஹெலன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சில மாதங்களில் நான் வந்து ஜிம்மோடைய கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஆள் கிடையாது, அவன் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கணும். என்ன காரணம்னா, அவனுடைய கோபம் எல்லாம் வந்து இந்த சமுதாயத்து மேலேயும் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் கிளாஸ் ஃபேமிலி மேலே தான். இது வந்து இந்த காலத்துக்கு வந்து செல்லாது, இது வந்து ஒரு மாடர்ன் ஏஜ்ன்ற மாதிரி ஹெலன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹெலன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இருந்தாலும் நான் வந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்க போகிறது கிடையாது. ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கண்டினியூ பண்ணண்டா, அது வந்து நான் உனக்கு செய்கிற துரோகம்ன்ற மாதிரி ஆலிசன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற விஷயத்தவே நாங்கள் வந்து மறந்துட்டோன்ற மாதிரி ரெண்டு லேடிஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜிம் வந்து வீட்டுக்குள்ளே வர்றாரு. அவர் வந்து ஆலிசனை பார்த்து வருத்தப்படுறாரு. என்ன காரணம்னா, குழந்தை வந்து பிறந்தப்பே வந்து இறந்துருச்சு. ஸோ அதை நினச்சி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆலிசனை பார்த்து நம்ம ஜிம் வந்து வருத்தப்படுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹெலன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் வர ட்ரெயினில் லண்டனுக்கு வந்து கிளம்ப போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆலிசன் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்கல. நம்ம ஜிம்மு வந்து என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப வருத்தப்படுறாரு, ஒரு பக்கம் கோபமும் படுறாரு ஹெலனை நினச்சி. உடனே அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவங்க பீரோவில் வச்சுருந்த அவங்களுடைய துணி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே டேபிளில் வந்து கோபமாக எடுத்து எறிகிறாரு. ஸோ அதை வந்து நம்ம ஹெலன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே அமைதியாக வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டு ரூமை விட்டு கிளம்புறாங்க. ஹெலன் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த வீட்டில் இப்போ யார் மட்டும் இருக்காங்கன்னா, நம்ம ஜிம்மியும் ஆலிசன் மட்டும்தான் இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரே அமைதி மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நம்ம ஆலிசன் வந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஜிம் வந்து கோவப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய மூடு வந்து மாறி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரீகால் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஆலிசனை வந்து மீட் பண்ணப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்றதை வந்து ரீகால் பண்ணுறாரு. இதை கேட்டோடனே நம்ம ஆலிசன் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த நாட்களில் நான் நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஆலிசனுக்கும் ஜிம்முக்கும் நடுவில் இருந்த லவ் வந்து திருப்பி வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஜிம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆலிசனை வந்து அப்படியே அவருடைய ஆர்ம்ஸில் வந்து தூக்கிக்கிறாரு. ஸோ அந்த பிளேயோடைய எண்டில் பார்த்திங்கன்னா, ரெண்டு பேரும் வழக்கமாக விளாட்ற அந்த பெட் கேமை வந்து விளாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜிம்மை பார்த்து பியர்னு சொல்கிறாங்க, அவர் வந்து என்னுடைய ஸ்குரல்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து
ஆக்ட் 3 வந்து முடியுது, இதோட ட்ராமாவும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.